வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அந்த பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் நல்லா வாங்கிட்டு வந்து கழுவிட்டு, மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பேசறி கழுவிட்டு வச்சுருக்கிறேன். அது மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு அந்த கவுச்ச ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா நம்ம வறுக்கணும். இப்போ வந்து இதுக்கு தனியா 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேவையான எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். முட்டை வந்து வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடாயில் இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதை வறுத்து இதை நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இதுதான் இதோடைய ஸ்பெஷலு. மிளகு காரம் அதிகப்படுத்திட்டு நீங்கள் மிளகாத்தூள் காரம் கம்மி பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு மிளகு வாசனை வர்ற பக்குவத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து ஆறின பிறகு ஒரு பொடி பண்ணிக்கலாம். நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறினோடனே இதை பொடி பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஃப்ளேம் வந்து நார்மலாக வச்சுக்கலாம். எப்பவும் சமைக்கிற அதே திட்டத்துக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். பெப்பர் சிக்கன் சளிக்கு, சளி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து நாட்டுக்கோழியில் இந்த பெப்பர் சிக்கன் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா சளிக்கு ரொம்ப நல்லது. நல்லா காரமாக மிளகு காரம் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூடாக சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சி சாப்பிடும்போது மூக்காலேயே தண்ணி தண்ணியாக வந்துடும். நம்மளுக்கு சளி கட்டிகிட்டு இருந்தால் கூட சளி வந்துடும் மூக்கால். அந்த அளவுக்கு நாட்டுக்கோழி வந்து ரொம்ப பெஸ்ட்டு சளிக்கு. இந்த பெப்பர் சிக்கன் செய்யலாம் நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தீங்கன்னா. இதில் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் எல்லாம் வதங்கியிருக்கு. கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது பெப்பர் சிக்கனுன்றதுனால நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் தக்காளி சேர்க்குறோம். நம்ம தக்காளி இல்லாமலே கூட செய்யலாம் பெப்பர் சிக்கன். அது டேஸ்ட்டு தக்காளி போட்டு போட்டு நம்ம பழகிட்டதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போடுறேன். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக நான் சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி நுணுக்கினது ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் மசாலா, அவ்வளோதான். இதில் வாசனைக்காக இது வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ண சிக்கன் மசாலா தூள். இது ரெசிபி வேணும்னா நீங்கள்
கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் போடுறேன் தேவைப்பட்டால். இந்த பொடி கூட தீந்துருச்சு, நான் அரைக்கணும். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன தான் தண்ணி வடிகட்டி வச்சாலும் அதில் வந்து கழுவி வச்சோம்னால அதில் தண்ணி வரும். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோடு சேர்த்து. நம்ம நல்லா மசாலாவோடு சேர்த்து வதக்கி விடலாம். தீ வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா மசாலா உப்பு காரம்லாம் சிக்கனில் படுற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இதிலேருந்து தண்ணி சுண்டி வரும். அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே முதல்லே நம்ம தண்ணி அளவு பார்த்து ஊற்றாமல் விட்டுட்டோன்னா அப்புறம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஆகிடும். அதனால் இது வதங்கும் போது சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இப்போ இதை மாதிரி வதக்கி ஒரு 2 நிமிஷம் வதக்கி மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு பாருங்கள். நல்லா நான் இருத்து வச்சுருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு மஞ்சள் கரு, முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளைக்கரு கூட போட்டுக்கலாம். இப்போ இது இதிலே இருக்கட்டும் அப்படியே 1 நிமிஷம். இது இப்பயே நம்ம கிண்டணும்னா உடஞ்சிடும், அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். முட்டை வந்து ஊற்றுறது முட்டிலும் ஆப்ஷனல், உங்களோட விருப்பம்தான். முட்டையும் ஊற்றி பெசிரியே வச்சு நம்ம போடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தண்ணி சேர்த்து விட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு தான் வைக்க போகிறோம். இது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் நல்லா. இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். இதில் நான் பவுடர் பண்ணின்னு வந்துட்டேன். இதில் நம்ம தனியா மிளகுலாம் வறுத்து வச்சதை பொடி பண்ணின்னு வந்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் மட்டும் செக் பண்ணால் போதும். இதில் காரம் வந்து மிளகு காரம் இருக்குது, அதனால் இதுக்கு உப்பு பார்த்தா போதும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு சிக்கனில் தண்ணி. நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். ஏற்கனவே வதங்கும் போதும் நிறைய தடவை வேக வச்சிட்டோம். பாருங்கள், சிக்கன் வந்து அழுத்துனா அழுந்துது, அந்தளவுக்கு வெந்திருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பவுடர் பண்ணோம் பாருங்கள், இந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். மல்லி, மிளகு, சோம்பு, பெருஞ்சீரகம், அப்புறம் சின்ன சீரகம், இது எல்லாமே வறுத்து பொடி பண்ணி மிளகு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது நல்லாயிருக்கும். பெப்பர் சிக்கன் நல்லா மழை, இந்த மழை டைமுக்கு அதுக்கும் கிளைமேட்டுக்கும் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ரொம்ப கேட்கும். இது கூட நம்ம கொஞ்சம் ஒரு 4 பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு கட் பண்ண இந்த கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். ஏன்னா இது இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த பொடி போட்ட பிறகு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, அதனால் நல்லா இதை ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இந்த பூண்டு வாசனைலாம் இதுலேயே மேஷ் ஆகிடும், சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விடலாம். நல்லா எல்லா சைடும் கிண்டி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த பவுடர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம் போகக்கூடாது. அதனால் இது வந்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் வச்சுருந்து இறக்கிடணும். நம்மளுடைய பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் இப்போ இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.